பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரேப்பன் நம்பர் 2885 பக்கம் 240 தலைப்பு துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் ஆதார வசனம் பகுதி ஆதியாகமும் 39 அதிகாரம் 20 வசனம் 40 அதிகாரம் 15 வசனம் எகிப்திற்கு வந்த போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது யோசேப்பின் மீது குறிப்பிடத்தக்க விதத்தில் இருந்தது. அதாவது யோசேப்பு ஐஸ்வர்யமுள்ள எஜமானிடத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது யோசேப்பின் மீது காணப்பட்டது. யோசேப்பினுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி குறைவான விவரங்களே இருக்கின்றது. ஆனால் 17 வயதுடையவராக யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் பிரவேசித்த போது அவர் சிறந்த கவனத்தை ஈர்க்கின்ற வாலிபனாக காணப்பட்டதாக தெரிகின்றது. யோசேப்பினுடைய மன உறுதியும் நிதானமும் கடமையின் விஷயத்திலான உண்மையும் அறிவு கூர்மையும் யோசேப்பினுடைய பிறப்பை ஆவலாய் விரும்பினவரும் யோசேப்பின் பிறப்பை வேண்டுதலுக்கான பதிலாக பெற்றுக் கொண்டவருமான யாக்கோப்பிடமிருந்து யோசேப்பு சுதந்திரித்துக் கொண்ட நல்ல பண்புகளாகும். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசத்தையும் பரந்த மனப்பான்மையையும் காரியங்களை செயல்படுத்திடுவதற்குரிய திறமையையும் கொஞ்சம் சுதந்திரித்தவராக இருந்தார். மற்றும் இதன் காரணமாக யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் மாபெரும் பொறுப்புடைய ஸ்தானத்திற்கு, அதாவது தனது எஜமானுடைய காரியங்கள் அனைத்தின் மீதும் பொறுப்பை பெறும் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார். வாலிபனாகிய யோசேப்பின் மனமானது அடிக்கடி தனது தகப்பனிடத்திற்கும் சகோதரர்களிடத்திற்கும் தன்னுடைய சொப்பனங்களிடத்திற்கும் மற்றும் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் இடத்திற்கும் திரும்பிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. யோசேப்பு அந்த வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை. மற்றும் அந்த வாக்கு தத்தங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்றும் தன்னுடைய காரியங்களில் தெய்வீக வழிநடத்துதல்கள் எப்படியாக காணப்படும் என்றும் யோசேப்பு யோசனை பண்ணி கொண்டிருந்திருப்பார் என்பதிலும் ஐயமில்லை. அவருடைய வாழ்க்கை திடீரென கானானுடைய வயல்வெளிகளில் இருந்து அக்காலத்தில் மாபெரும் பட்டணங்களில் ஒன்றாகவும் அந்நாட்களில் புகழ்பெற்ற தேசத்தின் தலைநகரமாகவும் விளங்கின பட்டணங்களுடைய பாவங்கள், களியாட்டுகள், சுகபோகங்கள் மற்றும் விறுவிறுப்பான சூழ்நிலைகளுக்குள் மாற்றப்பட்ட போது தேவன் மீதான அவரது விசுவாசமும் வாக்கு சத்தங்கள் மீதான அவரது நம்பிக்கையும் அவரை சூழ்ந்த தீமையான தாக்கங்களிலிருந்து அவர் தன்னை விலக்கிக் கொள்ள உதவினது. இப்படியாகவே அனைவருடைய வாழ்க்கையின் விஷயத்திலும் காணப்படுகிறது. தற்கால தீமையின் உலகத்தினுடைய பலவிதமான காட்சிகளின் மத்தியில் ஜீவியத்தை காத்துக் கொள்வதற்கும் ஜீவியம் சீராய் இருப்பதற்கும் ஒரு கொள்கை, ஒரு நம்பிக்கை, ஒரு நல் குறிக்கோள் அவசியமாய் இருக்கின்றது. தேவ பக்தியுள்ள பெற்றோர்களினால் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள அதிலும் விசேஷமாக நம்முன் வைக்கப்பட்டுள்ள சுவிசேஷத்தின் நம்பிக்கைகள் தொடர்புடைய விஷயத்தில் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள வாலிபனோ வாலிப பெண்ணோ மற்ற வாலிபர்களை காட்டிலும் அனைத்து விதங்களிலும் அனுகூலம் உடையவர்களாய் இருப்பார்கள். இந்த மற்ற வாலிபர்களோ எவ்வித விசேஷித்த நோக்கமும் இலக்கும் ஜீவியத்தில் பெற்றிராதவர்களாகவும் வாழ்க்கையை சமநிலையில் கொண்டிருப்பதற்கான பாரமாகிய தெய்வீக வாக்கு தத்தங்களை பெற்றிராதவர்களாகவும் பொதுவாக அறிவீனமான காரியங்களுக்கு நேராகவும் அடிக்கடி பாவத்திற்கு நேராகவும் அனைவரும் இச்சிக்கும் திருப்திகளை நாடுவதற்கு நேராகவும் மாறி மாறி வீசும் காலம் எனும் காற்றினால் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். தங்கள் பிள்ளைகள் இடத்திலான கடமையில் கவனமற்று காணப்படுகின்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தவறுகளை உடனடியாக சரி செய்ய முடியாது. மற்றும் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஜீவியத்தின் புயல்களின் மத்தியில் தேவையான சமநிலையையும் கொண்டு வருகின்ற காரியங்கள் மீது பிள்ளைகளின் மனதை பதிய வைத்திடுவதற்கு உதவிட உடனடியாகவும் முடியாது. ஆமென்.